தக்காளி விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருவதால் ஓசூர் சுற்று வட்டாரத்தில் தோட்டங்களில் தக்காளி திருட்டை தடுக்க சுற்றுவேலி அமைத்து விவசாயிகள் இரவு பகலாக காவல் காத்து வருகின்றனர். ஓசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிகளவில் தக்காளி சாகுபடி செய்து வருகின்றனர். நடப்பாண்டில் நோய் தாக்கம் காரணமாக பெரும்பாலும் தக்காளி தோட்டங்கள் அழிந்துவிட்டன. மீதமுள்ள தக்காளி தோட்டங்களில் விளையும் தக்காளி அறுவடை செய்யப்பட்டு ஓசூர் மார்க்கெட் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் தக்காளி விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து உள்ளதால் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் தக்காளியை திருடி செல்கின்றனர். இதனால் தோட்டங்களில் தக்காளி திருட்டை தடுக்க முள்வேலி அமைத்தும் தோட்டத்தை சுற்றி கிரீன் மெஷ் கட்டி இரவு பகலாக விவசாயிகள் கண்விழித்து காவல் காத்து வருகின்றனர். தக்காளி நல்லா வந்துட்டு இருந்துச்சு சார். இந்த வாட்டி டெம்பரேச்சர் அதிகமானதால வைரஸ் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் எல்லாம் கம்மியாயிடுச்சு சார். அதுக்கு தான் 100 ரூபா 120 ரூபா அது மாதிரி வித்துட்டு இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்ல பணம் வந்திருக்கு இந்த வாட்டி 100 ருபீஸ்ன்றதால அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாயிடுச்சு. உரம் கெமிக்கல்ஸ் எல்லாமே 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். அப்புறமா ப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் இயரெல்லாம் 1000-1500 அது மாதிரி கிரேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 300-400 கிரேட் தான் சார் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 20 டேஸ் வரைக்கும் தக்காளி இருக்கும், அதுக்கப்புறமா அப்படி அப்படியே படிப்படியாக குறையும் சார். ஓசூர் சுற்று வட்டாரத்தில் தட்பவெப்பநிலை மாறி வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்ததால் இலைகள் சுருங்கி நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் காயாக இருக்கும் போதே ஓட்டை விழுந்து வீணாகி விளைச்சல் குறைந்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் தேவை அதிகரித்து தக்காளி விலை கடுமையாக உயர்ந்து இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு சில விவசாயிகள் தக்காளியின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பால் தனியார் குளிர்பதன கிடங்கில் பதுக்கி வைத்து இருப்பதும் தக்காளி விலை அதிகரிப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.